ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களில் ஒருத்தி உங்கள் ஆர்கே வந்தாச்சு. என்றும் உங்கள் நினைவுகளுடன் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு தீபாவளி பற்றி பலரும் அறியாத உண்மைகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி எதனால் கொண்டாடப்படுது? ராமாயண காலத்திலிருந்தே கொண்டாடப்படுகிறது என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? தல தீபாவளி கொண்டாட என்ன காரணம்? சிவபெருமான் தீபாவளி அன்று ஒரு முக்கியமான சம்பவம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அம்மா தாம் பெத்த மகனையை கொன்று அந்த நாளை திருநாளாக கொண்டாடப்படுது என்ற மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பொதுவாக தீபாவளி என்று சொன்னாலே நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது இல்லை உண்மை. கிருஷ்ணருடைய இரண்டாவது மனைவியான சத்தியபாமா நரகாசுரனை வதம் செஞ்சுருப்பாங்க. அதுவும் அவங்க பெத்த மகனையே சாகடிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஞ்சன் என்ற அரசன் பூமாதேவியை கடத்தி கொண்டு பாதாள சிறையில் அடைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வந்தார்னும் சொல்லப்படுது. அப்பொழுது அவருடைய ஸ்பரிசம் பட்டு பவுலன் என்ற ஒரு அரக்க குணம் கொண்ட அரக்கன் பிறக்கிறான். அவன் பூலோகத்தையே ஆட்சியும் செஞ்சுட்டு வரான். அவனுடைய ஆசை பேராசையாக மாறி விண்ணுலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். பவுலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தான். எதற்கு என்றால் சாகா வரம் அடைய. பிரம்மனோ மனிதனா பிறந்தவங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு இறந்துதான் போகணும் என்பது நியதி. அது எவராலும் மாற்ற இயலாது என்று பிரம்மன் கூற, அப்பொழுது பவுலன் பெற்ற தாய் எந்த ஒரு பிள்ளையும் சாகடிக்க மாட்டாங்க என்று எண்ணி பிரம்மாவிடம், பவுலன் என்னை பெற்ற தாயிடம்தான் நான் இறக்க வேண்டும் என்று வரம் கேட்க, அதன் பிறகுதான் நரகாசுரன் என்று பெயர் வர காரணம் என்று சொல்லப்படுது. மனிதனாக பிறந்து அசுரனாக மாறியவன் என்று அர்த்தம். நரகாசுரன் விண்ணுலகம் சென்று தேவர்களை ஜெயித்து 16,100 பெண்களை கடத்தி வந்து அந்தபுரத்தில் சிறையில் வைத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரனுடைய தாயார் அதிதியுடைய காது தோட்டையும் வர்ணனுடைய அரச சபை கொடையையும் திருடிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறாரு. பூமாதேவியும் சத்தியபாமா அவதாரம் எடுக்கிறாங்க. இந்திரன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல கிருஷ்ணன் கருட வாகனத்தில் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் நரகாசுரனை போர் செய்ய கிளம்புறாங்க. போர்ல கடுமையான சண்டை நடக்குது. கிருஷ்ணர் நரகாசுரனை சேனை எல்லாத்தையும் கோபத்தோட அழிக்கிறாரு. கோபம் கொண்ட நரகாசுரன் கிருஷ்ணர் மீது அதிக போர் தொடுக்கிறாரு. அப்பொழுதுதான் நரகாசுரன் விட்ட அம்புல கிருஷ்ணன் மழங்கி கீய விழுகிற மாதிரி நடிக்கிறாரு. அதை பார்த்த கோபம் கொண்ட சத்தியபாமா நரகாசுரன் தன்னுடைய மகன் என்று தெரியாமலேயே அம்பு விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. நரகாசுரன் இறந்து போற நிலைக்கு போயிடுறாரு. அப்போதான் தெரிய வருது சத்தியபாமா பூமாதேவி அவதாரம் என்று. என்னுடைய மகனை நானே கொன்றுவிட்டேன் என்று சொல்லி பூமாதேவி அழுகிறாங்க. அப்பொழுது நரகாசுரன் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பெற்றோர்கிட்ட ஒரு வரம் ஒன்று கேட்குறாரு. என்னுடைய இறப்பை துக்கமாக யாரும் கொண்டாட வேண்டாம் என்றும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. அதனால தான் நரகாசுரனுடைய இறப்பை நம்ம சந்தோஷமாக தீபாவளி என்று சொல்லி கொண்டாடுறோம். நரகாசுரனுடைய மகன் பகதன் ஆசை செஞ்சுட்டு வராரு. அந்த பகதன் குருஷேஸ்வர போர்ல கௌரவர்கள் பக்கத்திலிருந்து பாண்டவருக்கு எதிராக போர் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. அப்பொழுது நரகாசுரன் அந்த புறத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட 1,100 பெண்களை கிருஷ்ணர் காப்பாற்றினார் சொல்லப்படுது. கிருஷ்ணர் காப்பாற்றியதால் கிருஷ்ணர் மீது ஆசை கொண்ட பெண்கள் திருமணம் செஞ்சுக்க நினைச்சாங்க. கிருஷ்ணர் எல்லோரையும் திருமணம் செஞ்சு வாழ்க்கையும் கொடுக்குறாரு. அதனால தான் 8 அஷ்டலட்சுமிகளும் சேர்ந்து மொத்தம் 16,108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகாபாரதம் நடந்து வெறும் 5,000 வருடம் தான் ஆகுது என்றும், ஆனால் ராமாயணம் நடந்து 500,000 வருடம் ஆகுதுன்னு சொல்லப்படுது. அவ்வளவு ஆண்டு காலம் முன்னாடியே தீபாவளி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ராமர் தன்னுடைய மனைவி சீதையை கடத்தப்பட்டப்போ ராவணனை விஜயதசமி அன்று தான் அழிச்சார். தீபாவளி அன்று தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு தம்பி தன்னுடைய மனைவியோட ராமர் அயோத்திக்கு திரும்பினார் அப்படின்னு சொல்லப்படுது. ராவணனை வதம் செஞ்ச பிறகு விபீஷணன் ஒரு நல்ல நாள் பார்த்து அரசனாக முடிசூடப்பட்டார். அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று பார்க்க கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதன் பிறகு அயோத்திக்கு கிளம்ப நிறைய நாள் ஆகும் என்பதால் விபீஷணர் பறக்கும் விமானத்தை ராமருக்கு பரிசாக கொடுத்தார்னு சொல்லப்படுது. ராமர் அந்த புஷ்ப விமானத்தை பயன்படுத்தி தான் அயோத்திக்கு வந்தார்னு சொல்லப்படுது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டையில் பார்க்கடலில் இருந்து தோன்றிய லட்சுமி தேவி பிறந்த நாளைக்கு தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். விஷ்ணுவை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அன்றைக்கு வைகுண்டத்தில் லட்சுமி தேவி அழிச்சிட்டு
அழைச்சிட்டு போனதாக சொல்லப்படுது. அந்த விஷயத்துல தான் லட்சுமி தேவியை தீபாவளி அன்று பூஜை செய்யறாங்க. அதனால லட்சுமி கலாச்சம் நமக்கு கிடைக்கும் என்னும் நம்புறாங்க. விஷ்ணு லட்சுமியை புதுசா திருமணம் செஞ்சு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்ததால தான் தன்னுடைய நாளை தல தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. வெகு விமர்சையாக கொண்டாட காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. 14 வருடம் வனவாசம் சென்ற ராமபிரான் மீண்டும் தன் மனைவியை அழைச்சிட்டு தீபாவளி அன்று தான் அயோத்திக்கு வராரு. அயோத்திக்கு வந்த பிறகு அரசான அரியணை ஏறுகிறாரு. இதனால தான் சந்தோஷமா மக்கள் நாடு எங்கும் தீபங்களை ஏற்றி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா பகிர்ந்துக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த வேளையில் விடியற் காலையில் நல்லெண்ணெய் தேய்த்து ஸ்தானம் செய்தால் மகாலட்சுமி அருள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் என்பது உண்மை. பசு கன்று இருவருக்கும் ஆகாரம் கொடுத்தால் தனம் தானியம் கிடைக்கும் என்றும் நம்முடைய கர்ம வினைகள் அகலும் என்றும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய விரதம் தான் கேத்ரா கௌரி. சகோதரர்கள் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகணும், ஆனால் வெறும் கையோடு போகக்கூடாது என்பது ஐதீகம். தீபாவளி அன்று நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறார்களோ அத்தனை தீபம் ஏற்றுவது அவசியம். ஆனால் அந்த தீபம் ஏற்றும் விளக்கு மண் விளக்காக இருந்தால் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விளக்கை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகாஷ் தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்றும் கர்ம வினையிலிருந்தும் விடுபடலாம் என்றும் சொல்லப்படுது. ஆகாஷ் தீபம் என்பது ஒரு விளக்கில் 8 திரி போட்டு மாலை நேரத்தில் ஏற்றினால்